எனக்கு சீனி வடை, நாங்களும் நீங்கள் சுடுற வடை மாதிரி தான் சுட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் எங்கள் கல்லாவும் கட்டலை உலக மக்களுக்கும் தெரிய வரல. எதனாச்சும் ஐடியா இருந்தால் சொன்னீங்கன்னு. ஆ ஆ சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் அடுத்தவங்க உங்கள் வடையை எடுத்து விற்றா திட்டுறீங்களே. அட திருடுனா கூட பரவாயில்லைங்க, பிக்காளி பையனுக்கு பேரை கூட மாற்றி வச்சிடறானுங்க, அங்கே பாருங்கள். அடே பிராடே, எங்கள் வடே வைரல், ஒரே அடி வான வெட்டி வைரல் வடே. இது வெறும் வடையை மட்டும் தான் காட்டினேன், லிஸ்ட்டில் நம்ப பேர் இருக்குது. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், இப்படியே போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு வடைக்கு காப்பி ரைட்டு போட்டுருவானுங்க, ஜாக்கிரதை. அது சரிங்க, 1000 வருஷம் மண்ணுக்கு வந்த நாங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், வெறும் 70 வருஷம் மண்ணுக்கு வந்த நீங்கள் எப்படி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கீங்க? அது சிம்பிள் தான்ப்பா, வெறும் மாவை கரைச்சி ரோட்டு ஓரத்தில் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தால் எவனும் மதிக்க மாட்டான். அது அப்படியே அழகாக ஒரு பிராண்டை உருவாக்கி நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நாக்கில் டேஸ்ட்டை ஒட்ட வச்சோம். அப்படி பண்ணா வாங்கிடுவாங்களா ஆங்கிறது முக்கியம் இல்லை. இந்த சீனி வடையை அப்படியே அழகா ஒரு அவுத்தென்டிக் பிராண்டா உலக மக்களுக்கு எடுத்துட்டு வந்தோம். பின்ன உலகம் ஃபுல்லா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல வாழ்ற மக்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன மெனு பிடிக்கும், அவங்களோட கல்ச்சரோட உணவை தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட வடையோட ஃப்ளேவர்லயும் இந்த மெனு வச்சோம். இப்படிதான் உலக மக்களுக்கு எங்க பிராண்டை பரப்புறதுக்கு 10 லிருந்து 15 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சோம். இப்போ குழந்தைக்கு சீனி வரன்னு சொன்னா ஏன் ஞாபகம் தான் முத வரும்? வேணுங்கண்ணா, நீங்க சொல்றதை கேட்கும் போது எங்க வடையும் ஃபேமஸ் ஆக்கி உலக மக்களுக்கு ஃபுல்லா பரவணும்னு தோணுது. வடையை நீங்க முத ஒரு நல்ல அவுத்தென்டிக் பிராண்ட் ஆக்கி விற்பனை பண்ணுங்க, அப்புறம் ஒரு கம்பெனி ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிறப்போ உங்களோட பிராண்ட் உலக ஃபுல்லா பரவும்.